ஆதிசங்கரருக்கு ஐந்து விதிகளை புனர் போட்டு அது முதல் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் எட்டு வயதுக்குள்ளே பூர்த்தி செய்து கொண்டு அதன் பிறகு ஓம்காரேஸ்வரர் சேர்ந்து சென்று அங்கே கோவிந்த கோபாதர் என்று சொல்லக்கூடிய குருவை அடைந்தார்கள். இதன் மத்தியிலே பல மரக்கள் சொல்லாம் செய்தார்கள். ஒரு வீட்டுக்கு அன்னத்துக்கு பிட்சைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அந்த வீட்டிலே ஒரு நெல்லிக்கனி தான் இருந்தது. இந்த நெல்லிக்கனியை கொடுப்பது கூட இந்த அம்மா மிகுந்த வெக்கட்டு கொடுத்தாள். கொடுத்த ஒரு பாடு ஆதிசங்கரும் வாய் கொண்டு விட்டார். மகாலட்சுமி ஸ்தோத்திரம் செய்தார். மகாலட்சுமி யோஜனை செய்தார். எப்படி கொடுப்பது, இவருடைய வினை எப்படி பலமாக இருக்கிறதே, ஏழ்மையாக இருக்கணும், நான் எப்படி கொடுப்பேன் என்றார். எனக்கு நெல்லிக்கனி கொடுத்து விட்டால் அந்த வினையெல்லாம் போய்விட்டது, நீ வரிசை என்றார். அப்பொழுது அந்தமுறையை சொல்லும் உலக போஷணம் ஆசைன்னு சொன்ன விற்பாடு அஞ்சு நிமிஷம் நேரம் அப்படியே தங்க நெல்லிக்கனியாக விழுந்தது. இன்றைக்கு தங்கத்தில் இருந்தாலும் உரையங்கள் பார்த்து நம்மளாம் ஆச்சரியப்படுறமே அது அன்றைக்கு ஆதிசங்கர காலத்திலேருந்தே இருக்குது. அப்படி ஒரு மறக்க செய்தார்கள். அம்மாவுக்கு ஸ்நானம் செய்ய முடியவில்லை, பக்கத்திலேயே நதியை வரவிட்டு கொடுத்தார்கள். அது ரெண்டாவது மரக்கருத்து. மூன்றாவது குருவிடம் சொல்லும்பொழுது ஓங்காரேஸ்வரருக்கும் பெரிய வெள்ளம் பிரவாகமாக இருக்குது, போகவே முடியலை, புகையே இருக்கணும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட இடத்துல தன்னுடைய கமண்டனால வேதம் என்று சொல்லி அத்தனை ஜலத்தையும் உறுதி செய்து விட்டார். அது மூன்றாவது மரக்கருத்து. குருவே ஆச்சரியப்படுறார், இப்படி ஒரு தண்ணி வெள்ளப்பிரவாகத்தை உட்காந்தும் இப்படி போயிடுத்ததெல்லாம் பெரிய தான் அப்படிங்கிறார். அதனால் அப்படிப்பட்ட மேற்கர்ஸ் எல்லாம் செய்தார்கள். தான் செஞ்சது மாத்திரமில்லை, சிஷ்யனுக்கும் அது மாதிரி செய்து கொடுத்தார்கள். காசியிலே ஒரு நாள் ஒரு பையன் சனந்தன என்று பேர், அவன் அக்கறைக்கு போய் வஸ்திரம்லாம் வளர்த்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது எல்லாம் அனுஷ்டானம் முடித்து பாஷிபாடம் முடித்து கிளம்புகிறார் ஆதிசங்கரத்தில். அப்பொழுது பையனை கூப்பிட்டு சனந்தனாக வா என்றார். உடனே இந்த குருபத்தின் மேலால் அப்படியே தண்ணி மேலே வெள்ளம் போடி அது மேலே நடந்து வருகிறான். அப்போது அவனுடைய காலத்து காலில் உங்கள் காலில் வைக்கும்போது ஜலத்தில் வைக்கலாம், தாமரைப்பூவை வைக்கலாம். அதனால் அவங்க பேரே பத்ம பாதம் என்று வந்துவிட்டார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு மேக்கல்ஸ் எல்லாம் செய்து விட்டார். மிரக்கல் செய்வது என்று சாதுக்களுக்கும் முடியும், ராட்சர்களுக்கும் முடியும், அசுரர்களுக்கும் முடியும். ஆனால் தெய்வீகமான மிரக்கல் செய்வது இவர்கள், ராட்ச அசுரமாக மிரக்கல் செய்வர்கள், ராட்சர்கள் அசுரர்கள். ஆகவே ரெண்டாக பெற்று வந்தது இந்த மிரக்கல்ஸ். ஏனென்றால் தாடகை போன்றவர்கள்லாம் ராவணம் போன்றவர்கள்லாம் எவ்வளோ மாயா வித்தியெல்லாம் செய்து கொண்டு தான் ராமரையும் ஏமாற்றினார்கள், எல்லாரையும் ஏமாற்றினார்கள். ஆனபோதில் கூட அந்த மிரக்கல்ஸ் எல்லாம் நம்பவில்லை யாரும், ஏனென்றால் அது சரியானது அல்ல என்று. மாறிச்சுனே தங்கமானாக மாறி வந்தார். இன்றைக்கி ஒரு சின்ன தங்கம் முதல் வந்தாலே நான் அவங்க நம்மளாம் சொல்லிக்கணும், இன்றைக்கி தங்கமானாகவே மாறி வந்தாங்க. அப்படி வந்தபோது கூட அவர் எதிலையும் மாறியிருந்தாமல் மயக்கமடையாமல் நியாயமாக தர்மமாக எது உண்டோ அதில் நின்று தாமபிரான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளித்தார். ஆகவே மிரக்கல்ஸ் என்பது பழங்காலங்களுக்கு வரக்கூடிய மந்த சாஸ்திரமும் வரக்கூடியது புதுசல்ல. ஆனால் அந்த காலத்திலே சாத்விகமான முறையிலே வரவேற்றார்கள். அசுரர்கள் ராட்சர்கள் ராஜஸ்தாம்சம் மூலமாக வரவேற்றார்கள். இதுதான் வித்தியாசம். அப்படியெல்லாம் ஆதிசங்கத்தினுடைய காலத்திலே எல்லாம் பல விதமான கைங்கரங்கள்லாம் செய்து பிரஸ்தானத்தை அமைந்து மூன்று விதமான கிரந்தங்களை எழுதினார். வேதவியாசர் எழுதின சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். பகவான் கிருஷ்ணன் சொன்னதுக்கு பாஷ்யம் எழுதினார். உபனிஷத்துக்களுக்கெல்லாம் சரியான அர்த்தத்தை வழங்கினார். இப்படி எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக காஞ்சிபுரத்தில் வந்து ராமகுடி பீடத்தில் அமர்ந்து சர்வைக்கு பீடம் ஏறி அங்கிருந்தே 72 துர்மதங்களையும் விரட்டி ஷண்மத ஸ்தாபனத்தை செய்து தன்னுடைய காமகுடி பீடத்தை தொடக்கி அன்று முதலிருந்து வரை அவிச்சின்னமாக அந்த பாரம்பரியத்தை உருப்படியாக செய்து நமது பெரியவர்கள் 68 ஆச்சாரிய சுவாமிகளாக இருந்து நம்முடைய பீடத்தை அலங்கரித்தார்கள். எந்தரோ மகானுபாவும் அந்தரைக்கு வந்த மாதிரி பல மகான்கள் இந்த காஞ்சிகோண்டு வீட்டில் இருந்திருக்கிறார்கள். போதேந்திராட்சி சதாசிவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாரம்பரியத்தை ஆதிசங்கர் நமக்கெல்லாம் கொடுத்து அதன் மூலம் ஞான பாரம்பரியத்தையும் அத்வைத பாரம்பரியத்தையும் சமாஜ சேவை பாரம்பரியத்தையும் கொடுத்த மாபெரும் மகான் நமக்கெல்லாம் குருவாக வழங்கக்கூடிய ஆதிசங்கரர்.